Hi, hello, welcome to my channel. In channel we will talk about off-site SEO. That is what off-page SEO. This is the off-page SEO or off-site SEO. This is the meaning. So, this is what we will talk about in this video. That's why we channel subscribe to our கூடவே பக்கத்துல ஒரு bell option வரும் அந்த bell option click பண்ணி send notification கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேனல்ல எது அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே வந்து உங்க மெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துரும் அதனால வந்து ஈஸியா நீங்க வந்து கான்டாக்ட்ல இருக்க முடியும் இப்போ வந்து ஆஃப்சைட் SEO அப்படினு பாத்தீங்கன்னா மெயின் ஆஃப்சைட் SEO ன்றது ஒண்ணும் கிடையாது இப்போ வந்து உங்க சைட்ல நீங்க வந்து உங்க கண்டென்ட் போறது உங்க வந்து SEO வந்து ப்ராப்பரா பண்றது அதல வந்து நிறைய வீடியோ போட்டுறாங்க எப்படி SEO பண்றது அது எல்லாமே வந்து ஆன் சைட் SEO இப்போ ஆஃப்சைட் SEO ன்றது வந்து உங்க சைட்டுக்கு வெளிய நீங்க நானா பண்ணி உங்க சைட்டுக்கு வந்து டிராஃபிக் எடுத்துட்டு வரீங்களோ அதுதான் வந்து ஆஃப்சைட் SEO அப்படினு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வெப்சைட் வந்து ஜஸ்ட் உங்க போஸ்ட் கண்டென்ட் எல்லாமே போடுவீங்க நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க எதுமே பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் எதுமே வராது உங்களுக்கு நீங்க வந்து ஆன்சைட் SEO வந்து நீங்க ஒழுங்கா பண்ணா கூட வந்து டிராஃபிக் அவ்வளோ வராதுன்னு சொல்ல முடியாது. இதே வந்து ஆஃப்சைட் SEO நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து டிராஃபிக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஆஃப்சைட் SEOன்றது வந்து எப்படினா வெளிய இருந்து உங்க டிராஃபிக் கெட் பண்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர் பண்றீங்கல அது கூட ஆஃப்சைட் SEO தான். இப்போ வந்து நீங்க Facebookல போய்ட்டு உங்க சைட் நேம போட்டு அதல ஷேர் பண்ணிட்டு அதல இருந்து உங்க டிராஃபிக் வராங்க பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆஃப்சைட் SEO தான். சோ இத பத்தி நான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல வந்து பெஸ்ட் எந்த வேல வந்து நம்ம வந்து ஆஃப்சைட் SEO பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு வந்து நான் வந்து ஆஃப்சைட் SEO பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் முக்கியம் பாத்தீங்கன்னா First வந்து வீடியோ சப்மிஷன் அப்படினு சொல்லுவாங்க. வீடியோ சப்மிஷன்ன்றது ஒண்ணும் கிடையாது. உங்க சைட்டுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்றீங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா என்னோட சைட்டுக்கு வந்து இப்போ நியூ தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்க. நியூ தமிழ்நாடு சைட்டுக்கு வந்து earn money online அப்படின்ற டாபிக் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த டாபிக் ஏத்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் ரெடி பண்றேன். அந்த ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே உங்க வெப்சைட்ல மட்டுமே நீ அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து ஆன்சைட் SEO அந்த ரேஞ்ச் தான் அதல தான் வரும். இதே வந்து அந்த வீடியோஸ்ல எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து எப்படி சொல்றது வீடியோ சைட்ஸ் தனியா இருக்கும். இப்போ பாத்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தா YouTube daily motion அந்த மாதிரிலாம் சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு Google சர்ச் பண்ணி காட்ற பாருங்க வீடியோ சைட்ஸ் லிஸ்ட் அப்படினு கொடுத்துருக்கனா வீடியோ சைட்ஸ் லிஸ்ட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன வீடியோ சைட்ஸ் வந்து லிஸ்ட் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா வீடியோ சைட்ஸ் லைக் YouTube அப்படினு ஒரு இது இருக்கு பாருங்க இது ஓபன் பண்ணிட்டேன் இதல பாத்தீங்கன்னா லிஸ்ட் எனக்கு காட்டும் எனக்கு வந்து எது வந்து YouTube மாதிரியே வீடியோ சைட்ஸ் எது இருக்கு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னது பாத்தீங்கன்னா YouTube மட்டும் தான் உங்களுக்கு வந்து வீடியோ சைட்ஸ் அப்படி சொன்னா YouTube டெய்லி மோஷன் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லா சைட்லயுமே நீங்க வந்து உங்களோட வெப்சைட்டோட வீடியோ வந்து சப்மிட் பண்ணிட்டு இதல என்ன பண்ணனும் மெயின் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் சப்மிட் பண்ணா போதாது அது கீழ உங்க வெப்சைட்டோட லிங்க்கும் நீங்க போடணும் இப்போ வந்து என்னோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் காட்றேன் பாருங்க இப்போ வந்து என்னோட வீடியோஸ் இது இந்த வீடியோஸ் கீழ பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க பாருங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய லிங்க் போட்டுருப்பேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் New Tamilanda.com, Tamil.newtamilanda.com, Sharp.newtamilanda.com, next பாத்தீங்கன்னா என்னோட Facebook page, Twitter page அந்த மாதிரி வந்து நிறைய லிங்க் போட்டுருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் நான் வெப்சைட் ஆஃப் லிங்க் ஆஃப்சைட் SEO ன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்க மூணு லிங்க் போட்டுருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆஃப்சைட் SEO. இப்போ வந்து நான் யாராச்சும் என்னோட பேஜ்ல போயிட்டு இப்போ இந்த வீடியோ டைட்டில் பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO ஆஃப் பேஜ் SEO அப்படினு கொடுத்துருக்கேனா இந்த கீவேர்ட் வந்து யாராச்சும் கூகுள் டைப் பண்ணா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேஜ் வந்து என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கு அது கண்டிப்பா ஏன்னா வந்து என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பல கோடி பேருக்கு பின்னாடி தான் என்னோட சைட் இருக்கும் சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னோட பேஜ் வந்து வராது சான்ஸே கிடையாது எனக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா YouTubeன்றது வந்து டாப் நம்பர் 1 சைட் சோ அந்த மாதிரி சைட்ல வந்து என்னோட லிங்க் இதல வந்து newtamilanda.com அப்படினு இருக்குனா சோ இப்போ வந்து இந்த newtamilanda.com வந்து எதல லிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எதல லிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் SEO ஆன் பேஜ் SEO ஆஃப் பேஜ் SEO இந்த வீடியோல லிங்கா இருக்கு சோ இந்த டாபிக் யாராச்சும் இந்த கீவேர்ட் யாராச்சும் போடுங்க இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல வரும் ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட்ல வரும் சோ அப்படி வரும்போது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போனாங்களா என்னோட வீடியோவோட லிங்க் இருக்கும் அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி என்னோட சைட்டுக்குள்ள போவாங்க சோ இதனால தான் இதுதான் வந்து ஆஃப்சைட் SEO அப்படினு சொல்லுவாங்க இதுதான் வந்து மெயின் முக்கியம் ஏன்னா வந்து உங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டாப் லெவல்ல இருக்காது சோ உங்க டாப் லெவல் இல்லனா மற்ற டாப் லெவல் சைட்ல போயிடு நீங்க வந்து அது மூலமா அந்த சைட் மூலமா உங்களுக்கு வந்து எப்படி டிராஃபிக் கெட் பண்றது அப்படினு தான் வந்து இது ஆஃப்சைட் SEO அப்படினு சொல்றது இதல பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ சப்மிஷன்றது ஒரு டைப் இது வந்து வீடியோ சப்மிஷன்றது வந்து ஜஸ்ட் YouTube மட்டும் ஒரு எக்ஸாம்பிளா காட்டினா நீங்க வந்து எந்த இதுவனா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ சப்மிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ YouTubeல நான் உங்களுக்கு காட்டிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Facebook வீடியோஸ் கூட நீங்க போடலாம் நெக்ஸ்ட் வந்து விமோ இந்த மாதிரி டெய்லி மோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வீடியோ சைட் லிஸ்ட் அப்படினு போடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்டத்தட்ட நிறைய வீடியோ வரும் வீடியோ சைட்ஸ்லாம் வரும் இதெல்லாம் ஃபுல்லா வீடியோ சைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து உங்க வெப்சைட்டோட வீடியோஸ் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அத சப்மிட் பண்ணிட்டு அதுல இருந்து கீழ வந்து உங்க வெப்சைட்டோட லிங்க் போறதுனால உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரதுக்கான மெயின் ரீசன் நிறைய அதுல இருந்து இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சப்மிஷன் Next பார்த்தனா உங்களுக்கு வந்து photo submission சொல்லுவாங்க but maximum the photo submissionன்றது ரொம்ப தேவைப்படாது சோ இதனால நீங்க பண்றதுனா பண்ணிக்கலாம் அதுதான் சொல்றேன் வேற எதுவும் இல்ல just வந்து photo submissionன்றது வந்து photo site list அப்படினு போறோம் பாருங்க photo site list னு பாத்தீங்க example Picasa அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து photo site நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே photo sharing website இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா just வந்து photo sharing website அதல போய்ட்டு உங்க photos அதாவது வந்து உங்க website ஓட logo அப்படி இல்லனா உங்க website கான சம்பந்தப்பட்ட ஏதாச்சி ஒரு photo நீங்களே ரெடி பண்ற photo அந்த மாதிரிலாம் photo இருக்கு பாத்தீங்களா அதல போய் submit பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா உங்க website ஓட link கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சைட் மூலமா இருந்து உங்களுக்கு வந்து traffic வரும் சோ இது வந்து இன்னொரு வழி இது actually maximum வந்து இது வந்து maximum நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க ஏனா வந்து photo site பொறுத்தவரைக்கும் maximum இந்த photoன்றது on site SEO ல பண்ணிடலாம் ஏனா வந்து இப்போ உங்க சைட் இருக்கு நீங்க போட்டோ அப்லோட் பண்றீங்க அந்த போட்டோக்கு வந்து நீங்க பேர் கொடுக்கும்போது உங்க சைட் நேம் கொடுத்துட்டு அதுல வந்து பேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே ஆன் சைட் SEO ல வந்துரும் சோ ஆஃப் சைட் SEO ல இதுல பண்றதுனா பண்ணிக்கலாம் சோ அது உங்க விருப்பம் அது நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாரம் சைட்னு சொல்லுவாங்க ஃபாரம் சைட்னு சொல்லுவாங்க இந்த சைட் லிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து 50+ ஃபாரம் சைட் அப்படி நிறைய கொடுத்திருப்பாங்க இதுல வந்து நீங்க போய்ட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க வந்து போஸ்ட் பண்ணி இப்போ வந்து சப்போஸ் யாராவது டவுட் கேட்டிருக்காங்கன்னு வெச்சுக்க இப்படி சொல்றது இப்போ ஆன்லைன் மணி பத்தி ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணி அதல வந்து நீங்க அந்த கான்வர்சேஷன்ல நீங்க வந்து டைரக்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவங்க டவுட் கிளியர் பண்றது இல்லனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா அதல போய் கேக்குறது அதே மாதிரி வந்து அதை கேட்டுட்டு இப்போ சப்போஸ் இது உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க டவுட் கேக்குறாங்களா அந்த டவுட் போய் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு அது கீழ வந்து இந்த லிங்க்ல போய் பாருங்க இந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்க வெப்சைட் லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அது மூலமா உங்க சைட் வந்து டாப் லெவல்ல வரும் இது வந்து இன்னொரு வழி இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து நீங்க யூஸ் பண்றது பெஸ்ட் ஆனா வந்து இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்க சைட் நீச்சி அதாவது எப்படி சொல்வாங்கன்னா உங்க சைட்டோட கண்டென்ட் இப்போ வந்து என்னோட சைட்டோட கண்டென்ட் பார்த்தா ஏன் பண்ணி ஆன்லைன் இருக்கு பாத்தீங்க அந்த பேஸ் பண்ணியான சைட்டோட ஃபார்முலா போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டிராஃபிக் நல்லா வரும் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்போ வந்து எப்படி சொல்றது எப்படியோ ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சைட் இருக்கு அந்த சைட்ல போயிட்டு நீங்க வந்து earning topics எடுத்துட்டு போய் நீங்க அதல போய் கேட்டிங்கன்னா அதல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் வரும்னு பார்த்தா கண்டிப்பா வந்து வராது ஏன்னா வந்து ஸ்பாம்ல ஆட் பண்றாங்க சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அதல இருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது சோ உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால வந்து நீங்க ஃபார்ம் இது பண்ணும்போது நீங்க வந்து கரெக்ட்டான வெப்சைட் நீ பிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதல போய் ஜாயின் பண்ண அவசியம் இல்ல ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போற மாதிரி கணக்கு வெச்சீங்களா அந்த மாதிரி வந்துச்சா ஒரு 50 வேர்ட்ஸ் டைப் பண்ணி நீங்க போட போறீங்க அவ்வளவுதான் அதுவும் கிடையாது அந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து பேஸ்ட் பண்ண போறீங்க இது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய வந்து டிராஃபிக் வரும் நெக்ஸ்ட் இன்னொரு வழின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் ஷேர் சைட் சோஷியல் சைட் லிஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே சோஷியல் சைட் லிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ்புக்ல ஏன் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க ஏன் வாட்ஸ்அப்ல வந்து குரூப் ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மேக்ஸிமம் முக்கியம் இல்லை ஏன்னா வந்து இதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல இருந்து வரதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்றது மூலமா வாட்ஸ்அப்ல இருந்து வரும் ஸோ அதனால வாட்ஸ்அப்ல இருந்து வராது உங்களுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்புறம் வந்து ட்விட்டர் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து டம்ளர் இந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோஷியல் வெப்சைட் இருக்குது தனியாக இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு இப்படி அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்டில் வந்து நிறைய லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சைட்டில் சப்போஸ் இப்போது உங்கள் வெப்சைட் வந்து டாப் லிஸ்ட்டில் இல்லை பட் ஆனால் வந்து ஃபேஸ்புக்ன்றது வந்து எப்போயுமே டாப் லிஸ்ட்டில் இருக்குது இப்போ வந்து டாப் லிஸ்ட் சைட் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர் அதெல்லாம் வந்து டாப் லிஸ்ட் சைட் ஸோ அதனால வந்து இப்போ வந்து யாராவது சர்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என் மணி ஆன்லைன் அப்படின்னு போட்டாங்கன்னா சப்போஸ் உங்கள் என் மணி ஆன்லைன் இருக்க டாபிக் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டும் அதுதான் வந்து மெயின் முக்கியம் அதில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் எக்ஸமாக வரும் ஸோ அதனால வந்து சோஷியல் சைட்டுன்றது ரொம்ப முக்கியம் அதில் சோஷியலில் ஷேர் பண்ணுறது இதுதான் மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து டிராஃபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் டிராஃபிக் கிடையாது இது வந்து லைஃப் டைம் டிராஃபிக் நீங்கள் வந்து ஒரு முறை ஷேர் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லிங்க் இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சைட் வந்து மேலே வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைட் இப்போ ஏதாச்சும் உங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போது ஏன் மணி ஆன்லைன் அப்படின்றது என்னோட சைட்டோட நீச்சி அப்படின்னு வச்சுங்க இப்போது இந்த சைட் சம்மந்தப்பட்ட சைட் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ வந்து ஏன் மணி ஆன்லைன் அப்படின்னு போட்டாலே இங்கே பாருங்கள் இப்போ ஏன் மணி ஆன்லைன் அப்படின்னு போடுறேன் இதை போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து நிறைய இது வரும் லிஸ்ட் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஏன் மணி ஆன்லைன் 18 ways to ஏன் மணி ஆன்லைன் அப்படின்ற மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக வருது பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த சைட்டில் ஓப்பன் பண்ணுறேங்க இந்த சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளிக் டு போஸ்ட் கமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ஜஸ்ட் இந்த சைட்டில் பற்றி இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு போடலாம் இதெல்லாம் உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யாராச்சும் டவுட் கேட்டிருந்தாலும் அந்த டவுட் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இதை மெசேஜ் கமெண்ட் டைப் பண்ணிட்டு இதில் நேம் இமெயில் ஐடி டைப் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் டைப் பண்ணுவீங்க உங்கள் வெப்சைட்டில் வந்து இதில் இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து டிராஃபிக் கெட் பண்ணும் நல்லா நான் வச்சுங்க இந்த வெப்சைட் டைப் பண்ணும்போது கரெக்டான In the comment, you can link your site to the link. So, this is the top site list. This is the top site list. Google top list. This site is traffic. So this is the benefit. This is the offset SEO. If you have a comment, you can the main reason. This is the site, but you can own news. Next, you can spam. You spam just some of the topic. You can type in the website. You can spam. You can add comment the original comment automatically spam. Next, YouTube, you can spam comment. Spam comment link you share spam comment YouTube. So, YouTube, you can spam comment. If you useful, suppose you have doubt, you can link the original link. You can share the best way. If you have a main, you can do the main topic cover. So this is the topic main topic offset SEO Facebook share Twitter share YouTube channel site automatically. So adhanal just extra comment website comment formula join extra அது உங்களுக்கு SEO க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. இந்த நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் பாருங்க. Suppose ஏதாவது டவுட் இருந்துச்சுனா உங்களுக்கு NT feedback appல comment பண்ணுங்க. அத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நான்.